கண்ணா கவனி முன்னேற்ற சோதனை. ஒரு மாறிலி சார்பு நேரிய சார்பாகுமா? முதல் நேரிய சார்பு அப்படின்னா என்னன்றது தெரியணும். இங்க பாருங்க, இங்க இருக்கு கண்ணு, புக்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை தான் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா, ஆறில இருந்து ஆறுக்கு எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. ஏன் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நேர்கோட்டினுடைய வடிவம் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு ஆயத்தலை வடிவியல்ல படிப்பீங்க. அதுதான் இங்க சார்புன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சின்னு வரையறுக்கிறாங்க அவங்க, ரைட்டா? அப்ப நேரிய சார்பாகும் என வரையறுக்கப்பட்டால் அது என்ன சார்பு? நேரிய சார்பாகும். இதை வடிவியல் முறையில் வரைபடத்தில் நேர்கோடாக குறிப்பிடலாம். அவங்க சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? நேர்கோடாக குறிப்பிடலாம். இப்ப சமணி சார்பு அப்படின்னு பார்த்தோமா பாக்கலையா? சில வகையான நேரிய சார்புகள் என்னென்ன பார்த்தோம்? சமணி சார்பு, கூட்டல் தலைகீழி சார்பு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையாதா? இப்படி இப்படி போட்டுட்டு போட்டிருக்கிறாங்களா இல்லையா? இப்படி கொடுப்பாங்க லைன். நேர்கோடா அமைதா இல்லையா? அப்ப அந்த சமணி சார்பு என்னது? நேரிய சார்பு. அதே மாதிரிதான், ஒரே நிமிஷம், அடுத்தது என்ன அதுன்னா, இப்ப நேரிய சார்புக்கு என்ன சொன்ன? சமணி சார்பு ஒண்ணு சொன்னேன், இன்னொன்னு கூட்டல் தலைகீழி சார்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. புரியுதா? இது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இதெல்லாம் புரியும். சும்மா இப்ப இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆக தான் எப்படி வரும் கூட்ட. அப்ப இதுவும் என்னது? நேர்கோடா தான் வருது. புரியுதுங்களா? இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இது என்னது? கூட்டல் தலைகீழி சார்பு. அதே சமணி சார்புக்கு என்ன சொல்லணும்? இது ஏன் இப்படி போட்டிருந்து, ரைட்டா? இப்படி போடுவோம். இது என்ன போடுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது வந்து சமணி சார்பு. இது என்ன சார்பு? சமணி சார்பு. இது என்ன சார்பு? கூட்டல் தலைகீழி சார்பு. கூட்டல் தலைகீழி சார்பு. இதெல்லாம் என்னது? நேரிய சார்பு. ஏன் நேரிய சார்புன்றோம்? நேர்கோடாக குறிப்பிடலாம். இந்த வார்த்தையை கரெக்டா கவனிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மாறிலி சார்பு. மாறிலி சார்பு எப்படி குறிக்கிறோம் நம்ம? மாறிலி சார்பை எப்படி குறிக்கிறோம் நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு குறிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு குறிக்கிறோம்? சி அப்படின்னு குறிக்கிறோம். அப்படின்னா எக்ஸுக்கு இங்க மதிப்பு குடிக்கும் போது இங்க ஒய்யோட மதிப்பு மாறுமா மாறாதா? மாறாது, ஏன்னா கான்ஸ்டன்ட் அது. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இங்க மாறிலி சார்புக்கு அவங்களே கிராஃப் கொடுத்துருக்காங்க புக்ல. குடுக்கலனாலும் நம்மளே போடலாம், ஒண்ணும் இது கிடையாது. சீன்றது என்னது? மாறாதது, மாறிலி அது, ரைட்டா? இப்ப எக்ஸுக்கு மட்டும் மாத்தி மதிப்பை கொடுங்களேன். இப்ப இங்க பாருங்க, இப்ப இது ஒண்ணுன்னு வச்சுக்கோ. இங்க இது வந்து இது எத்தனை இருக்குது? ஒன்னு ரெண்டு, ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது. அப்ப இந்த புள்ளி என்னது? ஒன்னு கமா ரெண்டு புள்ளி அஞ்சு. அடுத்த இது என்னது? ரெண்டு கமா ரெண்டு புள்ளி அஞ்சு. அடுத்த என்னது? இதை பாருங்க, இங்க குறிச்சிருக்காங்க, நம்ம சும்மா இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது மூணு கமா ரெண்டு புள்ளி அஞ்சு. அடுத்தது இங்க குறிச்சா என்னது? நாலு கமா ரெண்டு புள்ளி அஞ்சு. அப்ப இந்த புள்ளிகளை இணைக்கும் போது என்னடா கண்ணா வந்திருக்குது? நேர்கோடு வந்திருக்குதா? வந்திருக்கா வரலையா? ரைட்டா? அப்ப மாறிலி சார்பு நேரிய சார்பாகும். வேற ஒண்ணும் இல்ல, ரைட்டா? ஏன் ஒரு நேர்கோடா இருக்குது? காரணம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? நேர்கோடு. புரியுதுங்களா? மாறிலி சார்பு என்னவா வந்திருக்குது? நேர்கோடா வந்திருக்குது. அப்ப நேர்கோடா வருது அப்படின்னா அது என்ன சார்பு? நேரிய சார்பு. அடுத்தது இருபடி சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா? இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க, இருபடி சார்பு என்ன? இதுதான் இருபடி சார்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன் மார்க்ல கேட்பாங்க, புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? என்னது இருபடி சார்புன்னா நமக்கு இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. இது கிராஃப்ல வரையறீங்க, ஞாபகம் இருக்காடா கண்ணா? பரவளையம் வரையறீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? புரியுதா? அதுல புள்ளிகளை குறிக்கும் போது பாத்துருக்கீங்களா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு குறிக்கும் போது இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதுல என்ன வருது? ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. பரவளையம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இன்னொன்னு ஒன்றுக்கொன்றான சார்புன்னா நம்ம இந்த வரைபடத்துல கிடைமட்ட சோதனைன்னு பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா என்ன சொல்லுவோம்? கிடைமட்ட சோதனை. ஹரிசாண்டல் லைன் வரையணும். வரைஞ்சா அது எத்தனை புள்ளியில இங்க வெட்டுது? ரெண்டு புள்ளியில வெட்டுது. அப்ப ஒன்று கொன்றான சார்பா இது? இருபடி சார்பு ஒன்று கொன்றான சார்பாகுமா? ஆகாது, சார்பாகாது. ஏன்? இரு வெவ்வேறு புள்ளிகள்ல வெட்டுது. கிடைமட்ட சோதனை செய்யும் போது என்ன பண்ணணும்? ஒரே ஒரு புள்ளியில வெட்டணும்.
அப்பதான் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. இப்ப வரைபடம் கொடுத்துருக்காங்க பாருங்க, f(x)-x², ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்க இங்கேயும் போட்டு பாருங்க, ரெண்டு புள்ளியில வெட்டுதா, ஒரே ஒரு புள்ளியில வெட்டினாதான் என்ன அது நமக்கு அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதனால இதை பார்த்த உடனே என்ன சொல்லணும் நமக்கு, இருபடி சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகாது. மறக்க கூடாது இத, சரியாடி கண்ணே. அதனால மறக்காதீங்க, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருபடி சார்பு அப்படின்னாலே உங்களோட பரவளையத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு, 1.12 அந்த கிடைமட்ட சோதனை செஞ்சிருக்கிறீங்க, அதை எடுத்து பாருங்க. வரைபடத்துல கொடுத்துருப்பாங்க, கரெக்டா கரெக்ட் இல்லையா? வளைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறிக்கும் அப்படின்னா கிடைமட்ட கோடு வளைவரையை அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். அதிகபட்சமா ஒரு புள்ளியில வெட்டும். அப்ப வெட்டாது, இல்லாட்டி ஒரே ஒரு புள்ளி தான், மேக்சிமம் ஒரு புள்ளி தான், அதுக்கு மேல போக கூடாது. அப்ப இதெல்லாம் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுத்த கன சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா? கியூபிக் பாருங்க, கன சார்பு. எது கன சார்பு? கியூபிக் ஈக்குவேஷன் இதுடா கண்ணா, ரைட்டா? ax² + bx² + cx + d³ அதனுடைய வரைபடம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க கன சார்போட வரைபடத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதை என்னன்னு சொல்லலாமா? கன சார்பு முப்படி சார்பு. என்னன்னு சொல்லலாம்? முப்படி சார்பு. அதனால இங்க முப்படி சார்புன்னு கொடுத்தா வேறன்னு நினைச்சுக்க கூடாது. முப்படி சார்பு என்று அழைக்கலாம். f(x)-x³ வரைபடமானது. இங்க என்னது? f(x)-x³ வரைபடமானது. கியூபிக்னும் போது நமக்கு என்ன வருது இங்க, ரைட்டா? இங்க குவாட்ரேட்டிக் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? f(x)-x², f(x)-x². இது அப்புறம் வரேன், நான் மறுபடியும் இதை விளக்குறேன். இங்க சொல்லிடுறேன், f(x)-, என்னது? x³. இப்ப இது கொடுத்துருக்குறாங்களா? கிடைமட்ட சோதனை போடலாமா? எத்தனை புள்ளியில விட்டது அதிகபட்சமா? ஒரே ஒரு புள்ளியில விட்டது. அப்ப என்னது? கனச்சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா? சார்பாகும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, சார்பாகாதுக்கு இன்னொன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. f(x)-2 என்னென்ன வந்திருக்குது? x² வந்திருக்குது, -x² வருது, ரெண்டு வருதா? புரியுதா புரியல? ஒன்றுக்கு ஒன்றானதுன்னா என்னது? ஒரு இதுக்கு ரெண்டு வரலாமா? இப்ப f(x)-க்கு என்ன வந்திருக்குது? x² வந்திருக்குது, -x² வந்திருக்குது. அப்ப ஒன்று கொன்றா மாறுமா? மாறாது. புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்ட்டு? அடுத்தது ஒரு நிமிஷம் சொல்லிடா கண்ணா. தலைகீழ் சார்பு இருபுற சார்பாகுமா? இப்ப பாருங்க, இங்க தலைகீழ் சார்பு, இதனோட கிராஃப் கொடுத்துருக்காங்களா இங்க? இப்ப தலைகீழ் சார்புன்றது என்னன்னா, இங்க பாருங்க ஒரு நிமிஷம், இந்த படம் வைக்காத விட்டுட்டேன். வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழல் உரு உள்ளது, புரியுதா? அதே மாதிரி என்னவா இருக்கும் அது? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும். இருபுற சார்புனால என்னது? ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு, ரெண்டும் இருக்கணும். ஒண்ணு இல்லைங்க பாருங்க, வரைபடம் கொடுத்துருக்குதா? கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? இப்ப இது இப்ப சொன்ன உடனே சொல்லிடலாம். அப்ப இது என்னது? இருபுற சார்பு. தலைகீழ் சார்பு என்னது? இருபுற சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு, அதனாலதான் அது இருபுற சார்புன்றோம். இன்னொன்னு பாருங்க, இதுல இப்படி போட்டு பாருங்க, ஒரு புள்ளியில வெட்டுதா? ரைட்டா, வெட்டுதா? வெட்டி. அப்ப இது சார்பு. அடுத்த கிடைமட்ட இது போட்டு பாருங்க, எத்தனை புள்ளியில வெட்டுது? எந்த இடத்துல வேணாலும் போட்டு பாருங்க, ஒரு புள்ளியில வெட்டுதா? வெட்டுதா? வெட்டியா? அப்ப என்ன சொல்லணும் நம்ம? அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்ப தலைகீழ் சார்பு என்னது? இருபுற சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு, அதனாலதான் அது இருபுற சார்புன்னு சொல்றோம். புரியுதுங்களா? வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலூர் இருக்குது. அதே மாதிரி இதுல வந்து இது ஆகாது, எந்த இதுக்குமே நிழலூர், அதனாலதான் அவங்க ஜீரோவை தவிரன்ட்டாங்க. புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா என்னது? இது இருபுற சார்பு. அடுத்தது பாருங்க, ஏல இருந்து பிக்கு எஃப் ஆனது மாறிலி சார்பு எனில் எஃப்இன் வீச்சகத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றாங்க. இங்க பாருங்க, f(x)-c நம்ம இங்க புள்ளி குறிச்சோமா? என்ன அது? ஒண்ணு போட்டா என்னது? சப்போஸ் இந்த c வந்து நம்ம 3 வச்சுக்கிறோம், 1,3. அடுத்த எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம், என்ன ஒரு 2,3. அடுத்தது என்ன போடுறோம்? 3,3. அடுத்தது என்னது? 4,3. இந்த நிழலுருவோட மதிப்பு என்ன ஆகல? மாறல இல்லையா?
நிழலோடு ஒன்னே ஒண்ணுதான் வருது. அப்ப எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஒன்று. உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஒன்று. வீச்சகத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று. ஏன்னா இது வந்து மாறிலி சார்பு. எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு உறுப்பு தான் என்ன இருக்கும்? நிழல் உருவா வரும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால இந்த முன்னேற்ற சோதனை ரொம்ப கஷ்டம். ஒன் மார்க்ல கேட்பாங்க, புரியுதுங்களா? புக்குக்கு பின்னாடி இருக்க ஒன் மார்க் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திங்கிங் கார்னர், இந்த முன்னேற்ற சோதனை, சிந்தனை களம் எல்லாமே கேட்பாங்க அவங்க. ப்ராகிரஸ் செக் எல்லாமே கேட்பாங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த புக்ல நீங்க தேடி படிக்க முடியலன்றதுனாலதான் மிஸ் இதெல்லாம் இங்க கொண்டு வந்து செஞ்சிருக்கிறேன். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னா ஒண்ணும் இல்லடா கண்ணா. இப்ப இதெல்லாம் விளக்கம் கொடுத்து கொடுத்தேன். மாறிலி சார்பு, இந்த கிராஃபன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறிலி சார்புனா என்னது? இந்த கிராஃபன் ஞாபகம் வச்சுக்கோ. நேரிய கூட வருது, அதனால கண்டிப்பா. இருபடி சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகுமா அப்படின்னா f(x) equal to உடனே என்ன வருது? x2 - x2. சோ ரெண்டு வருது. அப்ப ஒன்று கொண்டான சார்பு இல்ல. அந்த இல்லையா, அந்த கிராஃபன் ஞாபகம் வச்சுக்கோ. பரவளையம் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு புள்ளியில விட்டது ஞாபகம் வச்சுக்கோ. கனச்சார்பும் ஒன்று கொண்டான சார்பு ஆகுமா? ஆமா. ஏன்? f(x) equal to x³. அதே மாதிரி அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. f(x) equal to x³ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தலைகீழ் சார்பு இருபுற சார்பு ஆகுமா? ஆமா. f(x) equal to 1/x. ரெண்டுன்னா 1/2, 3னா 1/3. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டிஃபரெண்ட் எலிமெண்ட், டிஃபரெண்ட்டுமே வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநூறுகள் இருக்குது. மாதிரி மாறிலி சார்பு அப்படின்னாலே எல்லா உறுப்புகளும் ஒரே, எல்லா உறுப்புக்குமே ஒரே ஒரு உறுப்பு தான் நிலநூறுவா வரும். அதனால வீச்சகத்தின் எண்ணிக்கை என்னது? ஒன்றே ஒன்றுதான். ரைட்டா? துணை மதிப்பும் கிடையாது, வீச்சகம். ஏன்னா சில நேரத்துல இந்த இடத்துல வேற இருந்துச்சு அப்படின்னா அது நிலநூறுவா வராது. அதனால வீச்சகத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒண்ணு. அதையும் நோட் பண்ணிக்கணும். சரியா?